ஓம் சாந்தி. பாபா, இன்றைய முரளியில் நம்மை இரட்டை அகிம்சாவாதிகள் நீங்கள் தான், அதை பற்றி தெளிவாக கூறுகின்றார். பாருங்கள் குழந்தைகளே, பாபா வந்து சக்தி சேனையின் மூலமாக குப்தம் இரகசியமான சேவை செய்கிறார். நீங்கள் இரட்டை அகிம்சையை கடைபிடிப்பவர்கள், ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். ஆனால் ஆயுதம் எதுவும் இல்லை, தூய்மையாக இருக்கிறீர்கள். அவர்கள் அனைவருமே இரட்டை ஹிம்சர்கள். ஒன்று காம விகாரத்தில் செல்வது, காம விகாரத்தினால் ஒருவர் மற்றொருக்கு துக்கம் தருகிறார்கள். பிறகு தங்களுக்குள் சண்டை சச்சரவும் செய்து கொள்கிறார்கள். இன்றைய நாட்களில் எவ்வளவு துக்கத்தின் மலை விழுகின்றது, மனிதர்களிடத்தில் எவ்வளவு கோபம் நிறைந்திருக்கிறது. தனக்கு தானாகவே அடித்துக் கொள்கிறார்கள். இதே போன்றுதான் கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், தேக அபிமானம், இதன் காரணமாக ஒருவருக்கொருவர் இம்சையை கொடுக்கின்றனர். ஆகவே இந்த இரட்டை அஹிம்சைவாதி நாம் அது மாதிரி செய்வதில்லை. அவர்கள் இரட்டை இம்சர்கள், நீங்கள் இரட்டை அஹிம்சா என்று இரட்டை அஹிம்சாவாதிகளாக ஆக வேண்டும். நீங்கள் எந்த ஒரு விகாரத்திற்கும் வசமாகி இம்சை செய்யக்கூடாது. தந்தையின் உதவியாளராகி அனைவரையும் தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. குழந்தைகளே, இப்பொழுது நமக்கு தந்தை கூறுகின்றார், ஜுவாலாரூப ஸ்திதியில் இருந்து முழு உலகிற்கும் உங்களுடைய யோக சக்தியை இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த எண்ணங்கள் மூலம் அனுப்புங்கள். இதனை இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது பயமற்ற எரிமலையாகி இயற்கை மற்றும் ஆத்மாக்களுக்குள்ளே உள்ள தமோ குணத்தை பஸ்பம் செய்து விடுங்கள். தபஷ்யா என்றாலே ஜுவாலா சொரூப நினைவு. இந்த நினைவின் மூலமாகத்தான் மாயை மற்றும் இயற்கையின் பயங்கர ரூபம் குளிர்ச்சி அடையும். உங்களது மூன்றாவது கண் எரிமலை போன்ற கண் மாயையை சக்தியற்றதாக செய்துவிடும். ஜுவாலை சொரூப நினைவிற்காக மனம் மற்றும் புத்தி இவ்விரண்டிற்கும் சக்தி வாய்ந்த நினைவும் வளைந்து கொடுக்கும் சக்தியும் தேவை. இதனால் புத்தியின் சக்தி மற்றும் வேறு எந்த சக்தியும் வீணாகாமல் சேமிப்பாகி ஆகிக்கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு சேமிப்பு ஆகிறதோ அந்த அளவிற்குத்தான் பகுத்தறியக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும். இதற்காக இப்பொழுது எண்ணங்களின் பெட்டிப்படுக்கையை சுருட்டிக்கொண்டே செல்லுங்கள். அதாவது உள்ளடக்கும் சக்தியை தாரணை செய்யுங்கள். இந்த கலியுகத்தின் தமோ பிரதான உளுத்து போன விருட்சத்தின் மோசமான நிலையை பார்க்கும் பொழுது இப்பொழுது குழந்தைகளின் தபஸ்வி ரூபம் மூலமாக யோக அக்னி மூலமாக இந்த பழைய மரத்தை பஸ்பம் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் பிரம்ம பாபாவுக்கு தோன்றுகிறது. ஆனால் இதற்காக குழுவின் ரூபத்தில் தீவிர வேகத்தில் யோகத்தின் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். எனவே பிரம்ம பாபாவின் இந்த எண்ணத்தை இப்பொழுது சாகாரத்தில் நிறைவேற்றுங்கள். மேலும் தந்தை கூறுகின்றார், இப்பொழுது நாலாபுறம் சக்தி வாய்ந்த ஒளிக்கிரணங்களை அளிப்பதற்கான, அதிர்வலைகளை கொடுப்பதற்கான மனதின் மூலமாக வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்கான காரியத்தை சமயப்படி இப்பொழுது செய்ய வேண்டும். இப்போது இந்த சேவைதான் அவசியமானது, ஏனெனில் மிகவும் நாசுக்கான நேரம் வரப்போகிறது. இப்பொழுது உங்களது பறக்கும் கலை மூலமாக பரிஸ்தா ஆகி நாலாபுறமும் சுற்றி வாருங்கள். மற்றும் யாருக்கெல்லாம் அமைதி வேண்டுமோ, மகிழ்ச்சி வேண்டுமோ, திருப்தி வேண்டுமோ, அவர்களுக்கு பரிஸ்தா ரூபத்தில் இந்த அனுபவத்தை செய்வியுங்கள். இந்த பரிஸ்தாக்கள் மூலமாக அமைதி, சக்தி, மகிழ்ச்சி கிடைத்துவிட்டது என்பதை அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும்.
பிராமணர்களாகி நீங்கள் ஆதிரத்தினம், அடிமரத்தை போன்றவர்கள். அடிமரத்திடமிருந்துதான் அனைத்திற்கும் சக்தி சென்றடைகிறது. எனவே பலவீனமானவர்களுக்கு பலம் அளியுங்கள். தனது முயற்சிக்கான சமயத்தை பிறருக்கு சகயோகம் அளிப்பதில் ஈடுபடுத்துங்கள். பிறருக்கு சகயோகம் அளிப்பது என்றால் தனக்கும் சேமிப்பதை போல கொடுக்க வேண்டும். கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அலையை இப்பொழுது பரவச் செய்யுங்கள். கொடுப்பதில்தான் எடுப்பதும் அடங்கியிருக்கிறது. ஞான சிந்தனையின் கூடவே சுப பாவனை, சுப விருப்பங்களின் எண்ணங்கள், சக்தி அளிப்பதற்கான பயிற்சி, மனதின் மௌனத்திற்கான டிராபிக் கண்ட்ரோலுக்கான குடை இடையே நாட்களை தேர்ந்தெடுங்கள். ஒருவேளை யாருக்கேனும் விடுமுறை கிடைக்கவில்லை என்றாலும் கூட வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கிடைக்கிறதல்லவா? அவ்விதத்தில் உங்களது இடத்தின் நிகழ்ச்சிகளை தீர்மானியுங்கள். ஆனால் விசேஷமாக தனிமையில் இருப்பதற்கான ஏகாந்தவாசிய மற்றும் பொக்கிஷங்களின் சிக்கனத்திற்கான திட்டத்தை அவசியம் உருவாக்குங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா மிக அழகாக சொல்கிறார், மூன்று ரூபத்தில் நிச்சயமாக தந்தையுடன் உறவு வையுங்கள். அதை பற்றி சிறிய விளக்கம் பார்ப்போம். முதலில் தந்தை என்ற ரூபத்தில் பார்ப்போம். கல்ப முழுமையிலும் எந்த ஒரு பிறவியிலும் கூட இறைவனிடமிருந்து தந்தையின் வடிவத்தில் நேரடியான பராமரிப்பு நமக்கு கிட்டுவதில்லை. ஒவ்வொரு பிறவியிலும் உடையவர்கள்தான் நமக்கு தந்தையின் வடிவத்தில் கிட்டியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த சங்கம யுகத்தில் இறந்தும் உயிர் வாழும் பிறவியில் நமக்கு நேரடியாக இறைவனிடமிருந்து தந்தையின் வடிவத்தில் அன்பு மற்றும் பராமரிப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. இதற்குரிய சுயமரியாதை, நான் இறைவனின் மடியில் வளரும் இறை வாரிசு ஆவேன். அதற்கான எண்ணம் எப்படி நினைக்க வேண்டும்? யாரை சந்திப்பதற்காக லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் குகைகளிலும் காடுகளிலும் துடித்து கொண்டிருக்கின்றாரோ, யாருடைய ஒரு காட்சியை பெறுவதற்காக நோன்பு, பூஜை, பாடல்கள் முதலானவற்றை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த பரமாத்மா என்னுடைய தந்தை ஆவார். அவர் என்னை தேடி கண்டுபிடித்து தமது மடியில் குழந்தையாக ஆக்கிக் கொண்டார். ஆகா, என்னே எனது சிறந்த பாக்கியம்! சுயம் இறைவன் எனது விரலை பிடித்து கொண்டு நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். என்னை ஞானம், குணம் மற்றும் சக்திகளால் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கான யோக பயிற்சி என்னவென்று சற்று பார்ப்போம். நான் பரந்தாமத்தில் எனது தந்தையின் முன்பாக அமர்ந்திருக்கிறேன். அவர் என்னை எல்லா குணங்கள் மற்றும் சக்திகளால் நிரப்பி இறை செய்தியை பிறருக்கும் கொடுப்பதற்காக இப்புவியின் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார். பாபா கூறுகிறார், குழந்தாய், இப்போது நான் வயது முதிர்ந்தவனாகிவிட்டேன். எனது பொறுப்பை நீ மேற்கொள்வாயாக. நான் தந்தைக்கு சமமானவன் ஆகி பாபாவின் இருக்கையில் அமர்ந்து முழு உலகிற்கும் பாபா எவ்வாறு அதிர்வலைகளை வழங்கி கொண்டிருந்தார்களோ அவ்வாறே அதிர்வலைகளை வழங்கி கொண்டே இருக்கின்றேன். இதற்கான சிந்தனை என்னவென்றால், இறைவனின் வழித்தோன்றல் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இறை வழித்தோன்றலின் உரிமை மற்றும் கடமைகள் என்ன? இறை வழித்தோன்றலின் பாவனை, எண்ணம், சொல் மற்றும் செயல் எத்தகையவை என்று சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த உறவு ஆசிரியராக நினைவு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆசிரியராக பார்ப்போம். இப்படியெல்லாம் சிந்தனை செய்ய வேண்டும். சுயம் இறைவனையே ஆசிரியராக பெற்றிருக்கும் பாக்கியம் உலகில் எந்த ஒரு ஆத்மாவிற்கோ அல்லது தர்மாத்மாவிற்கோ இல்லாத பாக்கியமாகும். ஒரு பிறவியின் படிப்பின் மூலமாக பல பிறவிகளுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலான பதவி கிட்டுவதற்காக பாபா
பரமாத்மாவின் உத்தரவாதத்தை பெறும் அப்படிப்பட்ட பாக்கியசாலியாக நான் இருக்கின்றேன். யாரை உலகம் நம்பி நம்பிக்கை இழந்தவர் என்று கீழே வீழ்த்திவிட்டதோ அவர்களுக்கு மூன்று காலங்களின் ஞானத்தை வழங்கி நம்பிக்கையுடையவர்களாக ஆக்கிவிட்டார் பரம ஆசிரியர். ஆசிரியர் ரூபத்தில் நான் நினைக்கிறேன். சுயமரியாதை நான் இறை மாணாக்கன் ஆவேன். இதற்குரிய எண்ணம் மனதிலிருந்து எழட்டும். எனக்கு ஆன்மீக கல்வியை கற்றுக் கொடுப்பவர் சுயம் இறைவனே. தினமும் பரந்தாமத்திலிருந்து வருகிறார் என்றால் நான் எவ்வளவு பாக்கியம் நிறைந்த ஆத்மாவேன். பின்னர் அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வியை கற்பதில் நான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லலாமா? இக்கல்வியினால் நான் நரனிலிருந்து நாராயணனாக ஆகிக்கொண்டிருக்கிறேன். கீழான நிலையிலிருந்து உயர்ந்த மகானாக ஆகிக்கொண்டிருக்கிறேன். அப்படியென்றால் இக்கல்வியின் மீது எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்க வேண்டும்? சிறிது யோக பயிற்சியில் அமர்ந்து இப்படி நினைவு செய்யுங்கள். சூட்சும உலகில் பாப்தாதாவின் முன்பாக அமர்ந்து முரளி கேட்பது. நான் ஒரு பரிஸ்தா. ஞானக்கடலிடம் இருந்து ஞானம் பெற்று முழு உலக உருண்டையின் மீது ஞானம் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறேன். நான் மாஸ்டர் ஞானசூரியன். ஞானசூரியனாகிய சிவபாபாவோடு இணைந்து அஞ்ஞான இருளை முழு உலகினின்றும் அகற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் இறை தூதுவன். பூமி உருண்டையின் மத்தியில் நிலைத்திருந்து ஞான சங்க நாத முழக்கமும் செய்து கொண்டிருக்கிறேன். அதன் அலைகள் உலகின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று அடைந்து கொண்டிருக்கிறது. துக்கத்தில் இருப்பவர்கள் தூக்கத்தில் உறங்கிக் கொண்டிருப்பவர்களும் அனைத்து கும்பகர்ணங்களையும் விழிப்பழைய செய்து கொண்டிருக்கிறது அந்த அலைகள். சிந்தனை ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் மாணாக்கனின் சொற்சித்திரம் படைகின்ற தாரணை என்னவென்றால், நேரப்படி செல்பவர் மற்றும் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்க வேண்டும். முக்கியம் தினசரி முரளியிலிருந்து பரம ஆசிரியர் மூலமாக கொடுக்கப்படும் வீட்டு பாடத்தை குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். ஞானம், யோகம், தாரணை மற்றும் சேவை ஆகிய நான்கு பாடங்களிலிருந்தும் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அவற்றை செய்முறை பயிற்சியை கொண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து சத்குரு ரூபத்தில் நாம் அவரை பார்ப்போம். இறைவனுடையான உறவு. இறைவன் நமது பரம சத்குரு ஆவார். சற்று சிந்தியுங்கள். சர்வ வல்லமை உடையவர் யாருக்கு சத்குருவாக இருக்கிறாரோ அவருக்கு எதற்காக பயம்? பாக்கியத்தை வழங்கும் கொடை வள்ளல் யாருக்கு சத்குருவாக இருக்கின்றாரோ அவரது பாக்கியத்தை என்னவென்று கூறுவது? ஆகவே வாருங்கள், நாம் சத்குருவின் கட்டளைப்படி நடப்பவராகி விடுவோம். அவரது அன்பில் அவரது சாயல் நம்மில் தென்படும் அளவிற்கு அவரை போலவே ஆகிவிடுவதற்கான எண்ணம் கொள்ளுங்கள். நமது சத்குரு எப்போதும் நமது நிழற்குடையாக இருக்கிறார் என்ற நினைவு நமக்கு இருக்கட்டும். அவர் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அவர் மிகவும் நம்மை நேசிக்கிறார். அவர் நமது அன்பு மற்றும் உரிமையில் கட்டுண்டவராக ஆகிவிடுகிறார். ஒவ்வொரு வேளையிலும் நம்மோடு இருக்கக்கூடிய உண்மையான குருவும் அவரே ஆவார். இவ்வாறான எல்லா எண்ணங்களும் நம்மை சத்குருவின் அருகில் கொண்டு செல்லும் மற்றும் நமக்கு அவரது உதவியில் நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். நமக்கு எப்போதாவது இடையூறுகளின் அனுபவம் ஏற்படுகிறது என்றால் சத்குருவின் வடிவத்தில் அவரை நினைவு கூர்ந்தால் இடையூறுகள் அகன்றுவிடும். யாருக்கு ஒரு நொடியில் முத்தி ஜீவன் முக்தி கிட்டியதோ அந்த ஜனக அரசனின் வடிவத்தில் பக்தியில் நமது புகழ் பாடப்பட்டு வருகிறது. மகானாத்மாக்களாகிய நமக்கு உண்மையான சத்குரு கிடைக்கப் பெற்றிருப்பதும்
மற்றும் அந்த சத்குருவிடமிருந்து வரங்களின் மூலமாக முக்தி, ஜீவன் முக்திக்கான உரிமை கிடைத்திருப்பதுமான தற்போதைய சமயத்தின் புகழ்ச்சியே அப்பாடல்களாகும். சுயமாதிரி மரியாதை மற்றும் பெருமிதம் என்னவென்றால், இறைவன் எனது சத்குரு ஆவார். அதற்கான எண்ணங்கள் சில எழுப்ப வேண்டும். இப்படி நான் பல பிறவிகளாக நற்கதி வேண்டி எல்லைகளுக்கு உட்பட்ட குருக்களின் பக்கம் ஆர்வத்தோடு பார்த்து வந்திருக்கிறேன். இருப்பினும் மேலே எழுச்சி பெறுவதற்கு பதிலாக கீழே நிலைக்கு சென்றேன். ஆனால் பாபா, தாங்கள் சத்குருவாக ஆகி எனக்கு உதவி நல்கினீர்கள். தூய்மை மற்றும் அனைத்து சக்திகளையும் வரங்களாக எனக்கு அளித்து என்னை நிறைவடைய செய்து விட்டீர்கள். பாபா, இப்பொழுது நான் தங்களுக்கு சமமாக முற்றிலும் பாவனமாகி தங்களோடு செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். சிறிது யோக பயிற்சி செய்துங்கள். கண்கள் விழித்த உடனேயே சத்குருவாகிய தந்தையிடம் இருந்து வரத்தை பெற வேண்டும். நாள் முழுவதிலும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு நாளில் 10 முறையோ சூட்சும உலகில் பாப்தாதாவிற்கு முன்பாக சென்று அனைத்து விவரங்களையும் அவரிடம் கூறிவிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அவரிடமிருந்து வழிமுறைகளை அதாவது ஸ்ரீமத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் கீழே ஸ்தூல உலகத்திற்கு வர வேண்டும். நான் மாஸ்டர் சத்குரு, சிவன் கோயில்கள் மற்றும் பிற தெய்வங்களின் கோயில்களின் உச்சியில் இருந்து கொண்டு எல்லா சாது சந்நியாசிகளுக்கும் முக்தி, ஜீவன் முக்திக்கான வரங்களை வழங்கி கொண்டிருக்கின்றேன். இதற்கான சிந்தனை காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரைக்குமான ஒவ்வொரு செயலுக்கும் பாபா என்னென்ன வழிமுறைகள் கொடுத்திருக்கின்றார்களோ அவற்றை எழுதுங்கள் மற்றும் அவற்றை செயலாக்கத்தில் கொண்டு வருவதற்கான திட்டம் தீட்டுங்கள். தாரணை என்ன செய்ய வேண்டும்? நேர்மை, சத்தியம் கடைபிடிக்க வேண்டும். நாம் நேர்த்தியான எண்ணம் கொள்பவர்களாகவும் நேர்த்தியாக பேசுபவர்களாகவும் மற்றும் நேர்த்தியாக செயல்கள் செய்பவர்களாகவும் ஆவோம். இதில் நமக்கு எவ்வளவு அகீந்திரிய சுகம் கிடைக்கும் என்ற அனுபவம் செய்து பாருங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 14/9/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவில் பயிற்சியை எளிமையாக்குவதற்காக பாபாவை சில சமயம் தந்தை ரூபத்தில், சில சமயம் ஆசிரியர் ரூபத்திலும், சில சமயம் சத்குரு ரூபத்திலும் நினைவு செய்யுங்கள். குழந்தை கேள்வி: குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது முழு உலகத்திலும் எந்த ஒரு தண்டோராவை கொட்ட வேண்டும்? பதில்: சுகமான உலகத்தினை படைப்பவராகிய அவரே ராஜயோகத்தை கற்பிக்க வந்திருக்கிறார் என்ற தண்டோராவை இப்பொழுது அடிக்க வேண்டும். அவர் குழந்தைகளுக்காக உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பாபா தானே கூறுகிறார்: குழந்தைகளே, இப்போது உங்களுடைய 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. நீங்கள் என்னுடன் சேர்ந்து வீட்டுக்கு வர வேண்டும். ஆகையால் தேக உணர்வை விட்டு அசரீரி ஆகுங்கள். தெய்வீக குணத்தை தாரணை செய்தீர்களெனில் தெய்வீக ராஜ்யத்திற்கு சென்று விடுவீர்கள். பாடல்: யார் வந்தது என்னுடைய மனம் என்ற வாசலில். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். அதாவது, இப்போது நம்முடைய புத்தியில் யாருடைய நினைவு வந்துள்ளது? பதீத பாவன் ஒரே ஒரு பாபா மட்டுமே என்பது அனைவருடைய புத்தியிலும் வந்துள்ளது. உங்களுடைய புத்தியில் உள்ளது பதீத பாவனர் பரம்பிதா பரமாத்மா நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அவர் ஞானக்கடலாக உள்ளார். அவர் ஞானக்கடல் என்று சொல்லுகின்றோம். ஆனால் ஞானக்கடல் என்றால் ஞானத்தை சொல்லி சத்கதி அளிப்பவர். லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த ஞானம் இருப்பதில்லை. மேலும் தந்தை கூறுகின்றார்: குழந்தைகளே, 84 லட்சம் பிறவிகள் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். 84 பிறவிகள் கொண்டதுதான்
இந்த சுய தரிசன சக்கரம். யாரிடமாவது கேளுங்கள், குருநானக் இனி எப்பொழுது வருவார்? அவர்கள் கூறிவிடுவார்கள், ஜோதி ஜோதியோடு கலந்து விட்டது என்று. அப்படியெனில் அவர் மீண்டும் வர வேண்டியது இல்லையா என்ன? சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல முடியும்? குருநானக்கின் ஆத்மா எப்பொழுது வந்ததோ அவருக்கு பின்னால் சீக்கிய மதத்தினர் வந்து செல்கின்றனர். இப்போது பாருங்கள் எத்தனை பேர் ஆகிவிட்டார்கள். மீண்டும் கூட சக்கரம் சுழலும் அல்லவா என்று விளக்கம் கூறுகின்றார். விநாசத்திற்கு பின்பு மீண்டும் சத்யுகத்தின் கதவு திறக்கிறது. பாபா புரிய வைத்துள்ளார். இந்த சமயம் நீங்கள் பாபாவிடமிருந்து ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யோக பலத்தினால் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். இதுவோ அகிம்சையானது, யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. அகிம்சை என எதனை சொல்லப்படுகிறது என்று? காம விகாரத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இது கூட இம்சைதான். அகிம்சா பரம தேவி தேவதா தர்மம் இருந்தது. விகாரத்தின் காரணமாகவே நீங்கள் முதல் இடை கடைசியில் துக்கத்தை அடைந்தீர்கள். பாபா கூறுகிறார், நான் திரிகால தரிசியாக இருக்கின்றேன், நீங்களும் கூட திரிகால தரிசி திரிநேத்திரி ஆகிறீர்கள் என்று கூறுகின்றார். ஆகவே நீங்கள் இரட்டை அகிம்சர்கள். நீங்கள் வரதானம் ஜுவாலா ரூபத்தின் நினைவு மூலம் தன்னை மாற்றம் செய்து பிராமண நிலையிலிருந்து பரிஸ்தா மற்றும் தேவதை ஆகிறார். ஸ்லோகன் சக்திசாலியான ஆத்மா யார் என்றால், தேவையான நேரத்தில் குளுமையாகவும் தேவைப்படும் பொழுது ஜுவாலா ரூபத்தை தாரணை செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா இன்றைய முரளியில் சூட்சும சரீரம் யாராருக்கெல்லாம் இருக்கிறது என்று கொஞ்சம் தெளிவாக கூறுகிறார். பரமாத்மாவும் நிராகாரம் இருக்கிறார், ஆத்மா கூட நிராகாரமாக உள்ளது. பாபா கூறுகின்றார், நீங்கள் உங்களது சரீரத்தை தரித்து கொண்டு நடிப்பை நடிக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு பிறவி நடிக்கிறீர்கள் என்பதை கூட தெரிந்திருக்கிறீர்கள். பிரம்மாவிற்கும் கூட சரீரம் உள்ளது, சூட்சும வதனத்தில் கூட சரீரம் உள்ளது. சரீரம் இருக்கிறது அல்லவா? பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் கூட சூட்சும சரீரம் இருக்கிறது. நீங்கள் என்னை நிராகாரம் என கூறுகிறீர்கள். குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு இரண்டு தந்தை இருக்கிறார்கள், உங்களுடைய தந்தைக்கும் கூட இரண்டு தந்தை இருக்கிறார்கள் என்று யாருக்கு வேண்டுமானால் கூறுங்கள். அனைவரும் அந்த எல்லையற்ற தந்தையையே நினைவு செய்கின்றனர். லௌகிக தந்தை அநேகர், ஆனால் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை ஒருவர் மட்டுமே. தந்தையை என்பது மறந்துவிட்டால் ஆசிரியர் நினைவு வரட்டும். ஆசிரியர் என்பது மறந்துவிட்டால் சத்குரு நினைவில் வரட்டும். ஆகவே சூட்சும சரீரம் எல்லாருக்கும் உண்டு, ஜீவாத்மாக்களுக்கு பரமாத்மாவுக்கு கிடையாது. ஓம் சாந்தி. தந்தையே.
உணர்த்த வந்தே சகல சக்திகள் தந்தாய். ஞான முரளி தினமும் சொல்லி கல்மனதை கரைத்தாய். உன்னை தவிர எனக்கு யாரும், உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை இந்த உலகிலே. கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா, வைரமே கல்பமாய் சங்கமயுகத்தில் உலகை மாற்றம் செய்தாயே. காணல் நீரை கங்கையாக்க ஞான கடல் நீ வந்தாயே. பாவமெல்லாம் மீதே கல்லில் இருந்து தங்கம் ஆனேன் யாரா, வைரமே உன்னாலே.